ஜிவஸ்க்கு ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும். ஒன்று, இயர்லி மார்னிங் ஏஞ்சி படிங்க, ஏன்னா அந்த ஒரு டைம் மாதிரி வேறு யாருக்குமே கிடைக்காது. அது என்னோடய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறேன். ஏன்னா யார் தூங்கினாலும் நான் ஏந்திரிச்சிருவேன் 4 மணிக்கு. என்னால் 3:45 ஏந்திரிச்சா கூட அன்றைக்கி நாள் என்னால் படிக்கவே முடியாது. அந்த காமன் நேரத்தில் நான் ரெடியாகி உட்காந்துருக்கலாமே அப்படின்னு நினைப்பேன். 6 மணிக்கு ஏந்திச்சா அன்றைக்கி நாள் நான் படிக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த 4 மணி தான் என்னோடய ஒரு இந்த வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். நான் ஒரு அந்த ஒரு டேயில் ஒருத்தவங்க 8 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறாங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக ஒருத்தவங்க படிக்கிறத அந்த 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸில் உங்களால் கண்டிப்பாக படிச்சிட முடியும். ஏன்னா அந்த ஒரு வைப்பு வந்து ஒரு அது வந்து யாருக்குமே கிடைக்காது அந்த டைம். ஏன்னா அந்த டைமில் நம்ம மட்டும்தான் இந்த உழைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு கிடைக்கும். ஸோ அந்த டைம் வந்து யாருக்குமே கிடைக்காது, நான் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அப்புறம் வந்து இன்னொன்று, செகண்ட் வந்து டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட்டு மட்டும்தான் ஒரு முக்கியமான காரணம். நான் இது வரைக்கும் இங்கே எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு 100, 200, 150 டெஸ்ட் ஆச்சும் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பேன். ஒரு மணியாக இருந்தாலும் சரி, 6 மணியாக இருந்தாலும் சரி, கரெக்டாக டெஸ்ட்டுக்கு மட்டும் வந்துடுவேன். ஏன்னா எனக்கு கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கான இது கிடைக்கல. ஏன்னா கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால இங்கே ஃபுல்லாக வீட்லேயே தான் இருக்கிற மாதிரி. நான் வீட்டில்னா வீட்டுக்கு போகல, இங்கேயே தான் இருந்தேன், ரூம்லேயே தான் இருந்தேன். ஸோ வந்து அப்போ ஆஃப்லைன் பேட்ச் வந்து ஆன்லைனாக மாறிட்டதுனால ஒழுங்கான மொபைல் ஃபெசிலிட்டிலாம் இல்லை அப்போது. அதனால் ஒழுங்காக என்னால் கிளாஸும் பார்க்க முடியல. ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த டெஸ்ட்டு தான் ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. குரூப் 2 உள்ள எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணேன், குரூப் 4 எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.